ஹாய் மக்களே, எல்லாத்துக்கும் ஒரு பெரிய வணக்கம். அதான் அங்கே விஜய் ஷாம் ஐபிஎல் வந்து இறுதி கட்டத்தை நோக்கி நெருங்கியிருக்கு. இறுதி போட்டியே வரப்போகுது அப்படின்னு தான் சொல்லணும். பிளே ஆஃப் வந்து இன்னையிலேருந்து ஸ்டார்ட் ஆக போகுது. முதல் மேட்சாகவே யாருக்கு நடக்க போகுதுன்னு கேட்டிங்கன்னா, ஃபஸ்ட்டு பிளே ஆஃப் வந்து சென்னைக்கும் ஜிடிக்கும் நடக்க போகுது. இதில் ஜெயிக்கிறவங்க டைரெக்டாக போய் ஃபைனலில் போய் உட்காந்தாலாம் ஒரு ஜாக்பாட் மாதிரி தான். இல்லை தோக்குறவங்களுக்கு கொஞ்சம் டிசப்பாயின்மெண்ட் தான் இருக்குது, இன்னொரு வாய்ப்பு கிடைக்கும். இருந்தாலுமே அழகாக ஜெயிச்சிட்டோன்னு அவங்க அழகாக போயிட்டு ஃபைனலில் உட்காந்துக்கிட்டு நம்ம வந்து வேடிக்கை பார்த்துட்டு இருக்கலாம், ஒரு நாலஞ்சு நாள் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கலாம். அது மட்டும் இல்லாமல் இன்னைக்கு சென்னையில் இந்த மேட்ச் நடக்க போகுது. சென்னைக்கு எந்த மாதிரி சவால்கள்லாம் இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஓப்பனிங் பார்ட்னர்ஷிப் வந்து உண்மையிலேயே சூப்பராகவே இருக்குது. ஒன் டவுன் வரவங்களும் செம்மையாகவே விளாடுறாங்க. ஃபினிஷிங் மட்டும்தாயா இன்ன வரைக்கும் யாருமே பண்ண மாட்டேங்கிறாங்க. தோனியும் வராரு, ஆனால் அவராலையும் அடிக்க முடியல. கண்டெயின்மெண்ட்டு ஏதோ ஒரு 6-4 அடிச்சுட்டு போயிடுறாரு. இருந்தாலும் ஃபினிஷிங் வந்து யாருமே இன்ன வரைக்கும் பண்ணதே இல்லை. ஓப்பனிங் சூப்பராகவே அமைஞ்சிச்சுன்னா அப்படியே போயிட்டு அப்படியே போயிடுறாங்க. அது மட்டும் சிவம் தேவி வந்து சூப்பராக லெஃப்ட் ஹேண்டிங்கில் வந்து சூப்பராக விளாடுறாரு. இருந்தாலுமே ஃபினிஷிங் இல்லாதனால ஒரு குறையாகவே இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும். மற்றபடி நம்ம குட்டி மலிங்காவும் செம்மையாக விளாடுறாரு பத்திரானா. அது மட்டும் இல்லாமல் தீபக் சகாவரும் செம்ம ஃபார்மில் இருக்காரு. அவங்க ரெண்டு பேரும் வந்து வேகத்தில் வந்து இன்னைக்கு சூப்பராகவே போடுவாங்க. அந்த பிச்சு என்ன பிச்சு, சென்னை பிச்சு என்ன பிச்சுன்னு உங்களுக்கு தான் தெரியுமே. ஸ்பின் பிச்சு தான் அந்த பிச்சை கணிக்கவே முடியாது. திடீர்னு பார்த்தா லோ ஸ்கோரிங் மேட்சாக இருக்கும், அதை ஜெயிச்சிருவாங்க. திடீர்னு பார்த்தா ஒரு ஹை ஸ்கோர் எடுக்கிற மாதிரி இருக்கும், கரெக்டாக ஸ்லோவாயிரும். அதே மாதிரி நீ பிச்சு வந்து ஸ்லோவாக தான் இருக்கும். வர்ண பகவான் வேற எதுவும் மலைகளே பொழிஞ்சிட்டாருன்னு அவங்க ரொம்ப பாதிப்பாயிரும் அப்படின்னு தான் சொல்லணும். அதுவும் இல்லாமல் டியூ இருக்கு அந்த மாதிரியும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதாவது சென்னையை பொறுத்த வரைக்கும் டாஸை ஜெயிச்சோடனே நாங்கள் பவுலிங் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஜிடியை ஓரளவு கட்டினாங்கனாவே போதும். ஜிடியை பொறுத்த வரைக்கும் என்ன ஃபார்ம்ல இருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஓப்பனிங் அதாவது சகா விட்டுத்தலைங்க, சகா வந்து வருவாரு போவாரு, அவர் நம்ம வந்து கணக்கில் எடுத்துக்க கூடாது. சுமன் கில் அவர் வந்து கண்டிப்பாக வந்து அவரை நிறுத்தியே ஆகணும், அவனை நிறுத்த சொல்லுங்கடா அந்த மாதிரி தான். அவர் நிறுத்தியே ஆகணும், அவரை நிறுத்தலைன்னா சதம் அடிக்காமல் அவர் போக மாட்டார். சூப்பராக ஷார்ட்லாம் ஆடுறாரு. அதனால வந்து அவர் எப்படியாச்சும் வந்து விக்கெட் எடுக்க பார்க்கணும். ஃபினிஷிங் வந்து எங்கள் யாருமே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்த்து இருக்கலாம். ஃபினிஷிங் தான் வந்து செம்ம பலமாக இருக்குது. திடீர்னு விஜய் சங்கர் வந்து அடிக்கிறாரு, திடீர்னு ராகுல் தேவாட்டி அடிக்கிறாரு. இன்ன வரைக்கும் அவங்களோட கேப்டன் மட்டும்தான் வந்து ஒழுங்காக ஆடாமல் இருக்காரு. அவரும் ஃபார்முக்கு வந்துட்டாருன்னு இங்கே ஒன்றுமே பண்ண முடியாது. அதனால் அவங்களுக்கு ஃபினிஷிங் வந்து சூப்பராகவே இருக்குது. அது மட்டும் இல்லாமல் பவுலிங் வந்து அவங்க டீமில் வந்து ரஷித் கான் வந்து சூப்பராக போடுறாரு. அது செம்மையாக வந்து ஒரு ஆட்டிடியூடாகவே இருக்காரு. பேட்டிங்லாம் ஒரு 70 ரன்லாம் அடித்து மும்பையை பிளந்து கட்டினார். அதனால் ஒரு ஆல்ரவுண்டராக அவர் எடுத்துக்கலாம் கண்டிப்பாக. மற்றபடி வந்து ஃபாஸ்ட் பவுலிங் எடுத்துக்கிட்டோன்னா அந்தளவு வந்து சோபிக்கிற மாதிரி யாருமே கிடையாது. அவங்களோட யூனிட் வந்து பார்த்திங்கன்னா பெருசாக இருக்குது. காரணமே பேட்டிங்கில் வந்து நல்லாவே ஆடுறாங்க, ஓப்பனிங் நல்லா இருக்குது, அது மட்டும் இல்லாமல் ஃபினிஷிங்கும் நல்லா பண்ணுறாங்க. நமக்கு இங்கே ஃபினிஷிங் தான் ப்ராப்ளமாக இருக்குது. நம்ம டைம் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக அது உதவும். ஏன்னு கேட்டிங்கன்னா, இது ஸ்பின் பிச்சுங்கிறதுனால மொயின் அலி இருக்காரு, நம்ம ஜடேஜா இருக்காரு, இத்தனை பேரை வச்சுருக்கோம். அதனால வந்து இறங்கி செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கல. இன்னைக்கு நடக்க போகிற மேட்ச் வந்து உண்மையிலே வெறித்தனமாக இருக்கும். இன்னைக்கு ஓரளவு முயற்சி பண்ணி ஓரளவு அசால்ட்டாக விளாண்டாங்கன்னா வச்சுக்க கண்டிப்பாக வந்து ஃபைனல் நோக்கி போயிடலாம், அழகாக போயிட்டு உட்காந்துக்கலாம். அதனால் இன்னைக்கு சென்னை முயற்சி பண்ணுமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். இந்த மாதிரி கிரிக்கெட் அந்த நியூஸ், கிரிக்கெட் நியூஸாக இருக்கட்டும், சினிமா நியூஸாக இருக்கட்டும், எல்லாத்தையுமே நீங்கள் பார்த்து என்ஜாய் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இ தமிழை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இன்னொரு சூப்பரான வீடியோ வந்து சந்திக்கிறேன். பாய்.